குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்னாலும் சரி இல்லை நம்ம ஒர்க் பிளேஸ்னாலும் சரி நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆட்டிடியூட் இஸ் அ எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ ஃபேவர் ஆர் டிஸ்ஃபேவர் டுவர்ட்ஸ் அ பர்சன் திங் ஈவன் ஆர் எ பிளேஸ். ஒரு பொருளுக்காகவோ, ஒரு இடத்திற்காகவோ, ஒரு மனிதர்களுக்காகவோ, ஒரு நிகழ்வுக்காகவோ நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதா நம்மளோட ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் பொதுவாக பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அந்த நபர் இல்லை, அந்த நபர் தொடர்புடைய நபர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி கேட்பீங்க? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்னையே பார்க்க வரீங்க, எங்கள் வீட்டில் நான் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட எப்படி கேட்பீங்க? தயவு செஞ்சு இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு எப்படி நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சார் இருக்காரான்னு கேட்கலாம், சார் எங்கே போயிருக்காருன்னு கேட்கலாம், இல்லை சார் எப்போ வருவார்னு கேட்கலாம். ஆனால் ஒரு சிலர் சார் இல்லைங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அவங்க மன ஓட்டத்தில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இந்த வேலை நடக்காது, இவரை போய் பார்க்க மாட்டோம், பார்த்தாலும் அவர் நமக்கு அந்த ஒர்க் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசில் அதிகமாக நடந்திருக்கப்போ கண்டிப்பாக அந்த நபரை அன்றைக்கி நம்ம பார்க்க மாட்டோம், அந்த வேலை நடக்காது. ஸோ அதுதான் நம்மளோட நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் திங்கிங். ஆனால் அதே இது இன்னைக்கு எப்படியாவது அவரை பார்க்கணும், அவர் இல்லைனாலும் அவர் எங்கே போய் பார்க்கணும், அவரை எப்படி பார்த்தா அந்த வேலை நடக்கும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும். ரீசெண்டாக படித்ததில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம், ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி. பெரிய தோல்விகள்லாம் சந்திச்சுட்டு அவர் பார்த்த முதல் பெரிய வெற்றி அப்படிங்கிறது அந்த ஜனாதிபதி ஆனதுதான். அப்போது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க மாதிரி அன்னைக்கும் அந்த எதிர்கட்சியில் இருக்க சில பேருக்கு அவர் மேலே சமகாண்டு இருந்தது. ஏன்னா நமக்கு எல்லாரும் லிங்கனை பற்றி தெரியும், ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் அமெரிக்காவும் அதிபராகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதில் ரொம்ப குரூர எண்ணம் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைக்கிறேன்னா, லிங்கனை முதல் நாளில் இருந்து சிறப்பாக வேலை செய்ய விட்டோம்னா அடுத்த 5 வருஷத்தில் அவர் நல்லா பேர் வாங்கிவாரு, மறுபடியும் அவங்களே ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அப்போ முதல் நாளிலிருந்து லிங்கனின் செயல்பாடுகளை மட்டப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது அவர் கையாண்ட ஒரு முறை, லிங்கன் பதவி ஏற்கிறப்ப எக்ஸ்கியூஸ் மீ லிங்கன் அப்படிங்கிறாரு, லிங்கனும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்போ அவர் முன்னாடி நடந்து வந்து தான் காலில் போட்டிருக்க ஒரு செருப்பை கலட்டி காமிச்சு, இது 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா தைச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அரங்கில் இருந்த எல்லாத்துக்குமே ஒரே அதிர்ச்சி, என்னடா இப்படி கேட்டாரு அப்படின்ட்டு. லிங்கன் மிகவும் பொறுமையாக, இதை ஞாபகப்படுத்தியதற்கும் இதை இந்த சபையில் காட்டியதற்கும் மிக்க நன்றி, ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா செஞ்சு தச்சு கொடுத்த செருப்பு உங்கள் காலில் இன்னும் இருக்குன்னா எங்கள் அப்பா எப்படி ஒரு நேர்மையான கடினமான உழைப்பாளியாக இருந்துப்பாருன்னு பாருங்கள், அதே மாதிரி நானும் இந்த அமெரிக்காவுக்கு அடுத்து 5 வருஷம் உழைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஒரு இறுக்கமான சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும், அங்கே இருந்த எதிர்கட்சி தலைவர்கள் கூட லிங்கனின் செயலை வெகுவாக பாராட்டுகிறார்கள், இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு கிடைக்கக்கூடிய மிக வெற்றி. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் அந்த வெற்றி வசப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.